all you ananda Deepavali Arambam. All new Diwali collection from Anandam Silks. அண்மை செய்தி. சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வட தமிழக மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த நான்கு மாவட்டங்களிலும் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், கனமழைக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிறது புரியுது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரம்? இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இந்த வடகிழக்கு பருவமழை மற்றும் இந்த அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையை ஒட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று தலைமைச்சர் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இந்த நான்கு மாவட்டங்கள்லயும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் 15ஆம் தேதியில இருந்த நாளிலிருந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி வரைக்கும் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், இந்த ஐடி செக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய வேண்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்போது தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு அறிவுறுத்தல்கள் தற்போது தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நான் எப்பவுமே குறிப்பிட்டபடி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, அந்த ஐடி செக்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும். அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளுக்கு முன்கூட்டியே அனுப்பி வைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாரு. வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் மீட்பு படகுகள் இன்றே நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதே போல மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் தங்களுடைய பொறுப்பு மாவட்டங்களுக்கு சென்று ஆயத்த பணிகளையும் மீட்பு நிவாரண பணிகளையும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மானிட்டரிங் ஆபீசர்ஸ் வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்க உடனடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதே போல பொதுமக்களின் வசதிக்காக மெட்ரோ ரயில் மற்றும் பறக்கும் ரயிலுடைய சேவைகள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உணவுத்துறை மூலம் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயராமல் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தங்கு தடையின்றி ஆவின் நிறுவனம் மூலம் பால் மற்றும் பால் பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவையான இந்த குடிநீர் பாட்டில்கள், ரொட்டி, நிவாரண மையங்கள்ல இன்றே இருப்பு வைக்க வேண்டும். மேலும் மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். மழை வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்படும் பொழுது பொதுமக்களுக்கு உடனடியாக மாற்று வழித்திறன் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் சாலை பணிகள் நடைபெறும் இடங்களில் இரவு நேரத்தில் போதுமான ஒளிரும் பட்டைகள் மற்றும் பாதுகாப்பு தடுப்புகள் இந்த உள்ளிட்டவைகளை அமைக்கப்பட வேண்டும். மின் உற்பத்தி தடைபடாமல் இருக்கவும் மின் விநியோகம் சீராக இருக்கவும் கட்டுப்பாட்டு மையத்தில் கூடுதலான பணியாளர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மின்சாரத்துறைக்கு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டுக்காடு, பக்கிங்ஹாம் கால்வாய், அதே போல கலைஞர் கருணாநிதி பாலம் அருகில ஒக்கியமடுவு ஆகிய இடங்கள்ல நீர் வடிவதற்கான தடைகளை நீக்குவதற்கான போதுமான இயந்திரங்களை இருப்பில் வைக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகளுக்கு தேவையான நீர் இறைப்பான்கள், மர அறுப்பான்கள், அது ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். பொதுமக்களுக்கு ஏற்கனவே பல்வேறு அறிவுறுத்தல்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடைய அறிவுரையின்படி முன்கூட்டியே நிவாரண முகாம்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் தற்போது தமிழ்நாடு அரசால் விடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயமா, அதி கனமழைக்கான எச்சரிக்கையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது. அதன் ஒரு பகுதியாக நாளை நான்கு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஸ்டாலின், சென்னைக்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. மழையோட தீவிரத்தை பொறுத்து இந்த விடுமுறை வந்து நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா?
ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான். அதாவது பருவமழை காலத்துல ஒவ்வொரு மாவட்டத்துடைய அந்த மழைப்பொழிவை வைத்து அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளி கல்லூரிகள் கடந்த விடுமுறையை வந்து தீர்மானிப்பாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் தான் அதற்கான உத்தரவு பிறப்பிப்பாங்க. தற்போது இந்த கனமழை எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் நாளை முதல் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாளை பள்ளிக்கல்லூரிகளுக்கு இந்த நான்கு மாவட்டங்கள்ல மட்டும் விடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிற மாவட்டங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களையும் முடிவு பண்ணிப்பாங்க. ஒருவேளை மழை நீடிக்கும் பட்சத்துல அக்டோபர் 16ஆம் தேதியும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுப்பதா இல்லையா என்பதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு மேற்கொள்ளலாம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்காங்க. அந்த அடிப்படையில மழைப்பொழிவை வைத்து விடுமுறை நீட்டிக்கப்படுமா என்பது அப்போது முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. All new Diwali collections from Anandam Silks.